வீவர்ஸ் வணக்கம். இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தக்காளி மிட்டாய் செய்து காட்டுறேன், சரிங்களா? அதுக்கு நான் ஒரு 300 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 150 கார்ன்ஃப்ளவர் மாவு, 150 ஜீனி எடுத்திருக்கேன். இது ரெண்டும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். 150 150 தக்காளி, 300 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ என்ன செய்யணும்னா, இதை இந்த தக்காளியை நான் இப்படி நாலாக கட் பண்ணிக்கிட்டு, வீவர்ஸ் இந்த பாருங்களேன், நான் நாலாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த 4 பாகமாக கட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா, இந்த நல்லா கொதிக்க வச்சுருக்கேன், தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள். தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், நல்லா தண்ணி கொதிக்கணும், ஏன்னா இந்த தோல் உறிஞ்சு வரணும். அதுக்காக நான் இப்போ தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன். இந்த ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ளேமு, இந்த இதில் ஊற்றிடுறேன். ஒரு 5 மினிட்ஸு அது நல்லா மூடி வச்சுருவோம். வீவர்ஸ் இந்த இப்போ நம்ம அந்த சுடு தண்ணியில் கொதித்த தண்ணியில் போட்ட உடனேயுமே இந்த தோல் வந்து இதை இப்படி உரிக்க வந்துடும். நம்ம அப்படியே அதை உரிச்சிட்டு ஸ்மாஷ் பண்ணணும். இந்த காமிக்கிறேன் வீவர்ஸ், இந்த பாருங்கள் தக்காளியை உரிச்சிட்டேன். தோல் எல்லாத்தையும் இந்த நாளையும் அப்படியே அப்படியே மிக்சியில் போட்டுருவோம். நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நான் இதை நல்லா அடித்து வச்சுட்டேன் மிக்சியில். என்ன பண்ணணும்னு இதை சொல்கிறேன் வீவர்ஸ், இந்த பார்த்துக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் போட்டிருக்கேன். நம்ம இதை கொஞ்சம் கலக்கணும். வீவர்ஸ் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை இதில் போட்டுருவோம். அதை நல்லா கலக்கணும். வீவர்ஸ் இந்த பாருங்களேன், இது நல்லா அப்படியே நம்ம கட்டிப்படாமல் கலக்கிடணும். கலக்கிட்டு இப்போ நம்ம ஜீனி போடணும். வீவர்ஸ் இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 கப் ஜீனியை இதில் போட்டு விரவிக்கிட்டே இருக்கணும். கட்டிப்பற்றக்கூடாது. வீவர்ஸ் இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இது கெட்டியாக வர்றதுக்காகத்தான் இப்போ ஊற்றுறோம். அது வந்து நல்லா இந்த ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த பார்த்துக்கோங்க, ஜீனி கரைஞ்சிருச்சு. நம்ம இப்போ இந்த மாவை ஊற்றிக்கிட்டே கையை விட்டுறவே கூடாது, இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த விதத்தில் இது கட்டி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. கட்டி ஆயிராம மட்டும் பார்த்துக்கோங்க. வீவர்ஸ் இந்த பாருங்களேன், ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு, இந்த பாருங்க, ஒரு கட்டி இல்லாமல் நல்லா இந்த பாருங்க கிண்டிட்டேன். வீவர்ஸ் இந்த கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தட்டில் நம்ம இதை ஊற்றி சேவ் பண்ணிக்கிறோம். அது உங்களோட விருப்பம், எந்த பாத்திரமாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸ்கொயராக இருக்கிறதோ ரவுண்டாக இருக்கிறதோ அது உங்கள் விருப்பம். வீவர்ஸ் இந்த பார்த்துக்கோங்க, இந்த நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் இந்த மிட்டாயை இப்படி ஷேப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப அழகாக இருக்கும். 1 ஹவர் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசர் கிடையாது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். 1 ஹவர் வீவர்ஸ் இந்த பாருங்களேன், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டேன், ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை என்ன பண்ணணும்னா, உங்கள் இதில் ஒரு போர்டு இருந்துச்சுன்னா அதில் டெசினேட்டடு கோகோனட் பொடி இருந்தாலும் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம தேங்காயை திருகி லேசாக அந்த வெள்ளை கலர் மாறக்கூடாது, அந்த மாதிரி நீங்களும் திருகி எடுத்து இந்த இந்த மாதிரி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்களேன், இந்த வந்துருச்சு பாருங்க. அப்படியே இந்த
இப்படியே வெட்டிக்குவோம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ வெட்டிக்கோங்க, ரவுண்டா வேணா ரவுண்டா வெட்டிக்கோங்க. விவர்ஸ் இந்த மாதிரி தேங்காயை ஹே பண்ணி வச்சுட்டு பாருங்களேன். இதோ இப்படி தேங்காயில் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுட்டிங்கன்னா அழகா. விவர்ஸ் இந்த பாருங்கள், தக்காளி மிட்டாய் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் செய்து பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.